வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை குழந்தை வளர்வதற்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. கர்ப்பிணி பெண்கள் இரட்டை கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கும் போதே அறிகுறிகள் கொண்டே உணர்ந்து விட முடியும், அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனையின் பெயரில் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரட்டை கர்ப்பம் சுமக்கும் போது பெரும்பாலான அறிகுறிகள் தென்படும். அப்படியான அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். HCG உயர் நிலைகள். இரட்டை கர்ப்பத்தின் அறிகுறிகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுபடலாம், ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து சில அறிகுறிகள் தென்படவும் செய்யும். பெரும்பாலும் இவை கர்ப்பத்தின் அறிகுறிகளை ஒத்தே இருக்கும். இரட்டை கர்ப்பத்தை சுமக்கும் பெண்கள் HCG-யின் ரத்தம் மற்றும் சிறுநீரின் அளவு பொதுவாக அதிகமாக இருக்கும். இது இரட்டை கர்ப்பத்தின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று. இந்த HCG என்பது சைகோட்டின் உள் அமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கு காரணமான ஹார்மோன் ஆகும். அதோடு இரட்டை கருத்தரிப்பு நிகழும் போது இதை புரிந்து கொள்ளவும் முடியும். முதல் 2 வாரங்களில் இந்த HCG அதிகமாக இருந்தால் நீங்கள் இரட்டை கருவை சுமப்பதாக உணரலாம். கர்ப்பத்தின் 8வது வாரத்தில் டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமும் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். காலை வியாதி, அதாவது கர்ப்பகாலத்தின் காலை நோய் பல பெண்களுக்கு உண்டு என்றாலும் அது கர்ப்பத்தின் மிகைப்படுத்தப்பட்ட அறிகுறிகளை கொண்டிருக்கக்கூடும். மிகைப்படுத்தப்பட்ட அறிகுறிகள் இரட்டை கர்ப்பத்துக்கு இருக்கக்கூடும். கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் இவை அதிகமாகவே இருக்கும். ஒற்றை கர்ப்பத்துடன் இரட்டை கர்ப்பமாக இருக்கும்போது இந்த அறிகுறிகள் தீவிரமாக இருக்கக்கூடும். குமட்டல், வாந்தி அதிகமாக இருக்கும். காலை சோர்வு நோயும் நீண்ட காலம் வரை நீடிக்கலாம். இந்த மிகைப்படுத்தப்பட்ட அறிகுறிகள் முதல் 3 மாதங்களை அடுத்து 3 மாதங்களில் தான் குறையும். இவை எல்லாமே கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும் அறிகுறிகள் தான். ஆனால் இரட்டை கர்ப்பத்தை சுமக்கும் பெண்களுக்கு இவை இன்னும் கூடுதலாக இருக்கலாம். அடுத்து எடை அதிகரிப்பு. கர்ப்பகாலத்தில் அதிக எடை அதிகரிப்பது பொதுவானது. பல நேரங்களில் பெண்கள் அதிக எடையை கொண்டிருக்க செய்கிறார்கள். பெண்ணின் எடையின் அளவு, அவளது உயரம், உடல் வகை போன்றவற்றை பொறுத்து கர்ப்பத்தின் எடை இருக்கலாம். கருவின் அறிகுறி தென்படும் போது அது வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக வயிற்றில் தென்படும். கருவின் எடை எதிர்பார்த்ததை விட 5 சென்டிமீட்டர் அளவு அதிகமாக இருக்கலாம். அடுத்து இரத்த அழுத்தம். இரட்டை கர்ப்பத்தை சுமக்கும் கர்ப்பிணிகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கலாம். இரட்டை கர்ப்பத்தின் ஆரம்ப கட்டங்களில் இரத்த அழுத்தம் பொதுவாக குறைவாகவே இருக்கும். ஆனால் இது கர்ப்பகாலத்தில் அதிக அளவில், அதாவது 2.5 மடங்கு அதிகரிக்க செய்யும். கர்ப்பத்தால் தூண்டப்படும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களில் அதிகரிப்பை உண்டாக்க செய்யலாம். கரு இயக்கம். கருவின் இயக்கங்களை வெகு வேகமாக உணர்வார்கள். மூச்சு திணறல். மோனோசைட்டிக் இரட்டையர்களை எதிர்பார்க்கும் பெண்கள் அதிக அளவு அம்னியோட்டிக் திரவத்தை கொண்டிருப்பதால் கர்ப்பப்பை அடிவயிற்றில் அதிக இடத்தை பிடிக்கும். இதனால் பெண்ணின் வயிற்று உறுப்புகள் மற்றும் நுரையீரல் விரிவடையும். கருப்பையால் சுருக்கமாகி மூச்சு திணறலுக்கும் வழிவகுக்கும். இது கர்ப்பத்துக்கான அறிகுறியாக இருந்தாலும் இரட்டையர்களுடன் இருக்கும் பெண்களுக்கு மூச்சு திணறலுக்கு அதிகமாகவே இருக்கும். இது போன்று பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய மை ஹெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.